உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். உள்ளாட்சி அரசு செய்தி வாசிப்பது சரவணன். கோவை மருதமலை பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த தாய் மற்றும் குட்டி யானை மளிகை கடையின் ஷட்டரை உடைத்து அரிசியை சாப்பிட்டு சென்றது. கோவை அடுத்த மேற்கு தொடர்ச்சி பகுதியில் மருதமலை வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன. இவைகள் உணவு தேடி அவ்வப்போது ஊருக்குள் வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் மருதமலையை அடுத்த ஐஓபி காலனி பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு புகுந்த தாய் மற்றும் குட்டி யானை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பல்வேறு இடங்களில் சுற்றியது. அப்போது பாலாஜி நகர் பகுதியில் உள்ள மளிகை கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே இருந்த அரிசி முட்டையை வெளியே எடுத்து போட்டு இரு யானைகளும் சாப்பிட்டது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அங்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்தும் சைரன் ஒலி எழுப்பியும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், வனப்பகுதியிலிருந்து வெளிவரும் யானைகள் அவ்வப்போது ஊருக்குள் வழக்கமாக இருந்தாலும் மளிகை கடை ஷட்டரை உடைத்து அரிசி சாப்பிடுவது இதுதான் முதல் முறை. உரிய நேரத்தில் வனத்துறையினர் வந்ததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தனர். வழக்கமாக தோட்டப்பகுதியில் உள்ள வீடுகளில் அரிசியை சாப்பிட்டு வந்த நிலையில் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் புகுந்து கடையை உடைத்து அரிசியை சாப்பிட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.